ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ். இன்றைக்கி ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சென்னையின் எஃப்சி இது வரைக்கும் பண்ணியிருக்கிற சைனிங்ஸ்லேயே அப்பா இப்படி ஒரு சைனிங்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி, ஐயோ யூரியா சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரியும் சில சைனிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த சைனிங்ஸில் டாப் சிக்ஸ் சைனிங்ஸை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். டாப் சிக்ஸ் சைனிங்ஸில் சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்கிற சைனிங் எதுன்னு பார்த்தோம்னா, 2014 ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2014 ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா சென்னை எஃப்சிக்கு பதிலாக வேறு ஒரு கிளப் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கிளப் கடைசியில் ஜாயின் பண்ண முடியாததுனால சென்னை எஃப்சிக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. சென்னை எஃப்சி அவங்களோட சீசனை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு கோச்சுக்காக தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இன்டர் மிலானில் ஒரு லெஜெண்டாக இருந்த இட்டாலியை சேர்ந்த மார்க்கோ மெட்ராசி அப்படின்ற ஒருத்தரை சைன் பண்ணாங்க. மார்க்கோ மெட்ராசி யூரோப்பியன் ஃபுட்பால் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர். அவர் வந்து இன்டர் மிலான், எவர்டன் அப்படின்னு நிறையா மேட்சஸ் விளையாடியிருக்காரு கிளப்ஸுக்கு. யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாடியிருக்காரு, வேர்ல்டு கப்லேயும் விளையாடியிருக்காரு, கோப்பா இட்டாலியா டைட்டில்ஸ்லாம் வேறு வச்சுருந்தார். ஸோ அந்த மாதிரி டைமில் மார்க்கோ மெட்ராசி மாதிரி ஒரு பிளேயர் ப்ளஸ் ஒரு மேனேஜராக சைன் பண்ணாங்க சென்னை எஃப்சி. இது நிறைய ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஸோ இதனால் இதை வந்து நம்ம லிஸ்ட்டில் சிக்ஸ்த் பொசிஷனில் வச்சுருக்கோம். அதே மாதிரி மார்க்கோ மெட்ராசி ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு 7 மேட்சஸ் விளையாண்டார். அதுக்கப்புறம் டீமை வந்து மேனேஜராக இருந்து டீமை வந்து வழி நடத்தினார். 3 சீசன் இருந்தார், அதில் ஒரு சீசன் டைட்டில் வேறு அடித்து கொடுத்துட்டு அப்புறமா போயிட்டார். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, இலானோ ப்ளூமர். இலானோ ப்ளூமர் ஒரு பிரேசிலியன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னை எஃப்சி ஃபேன்ஸு, அதாவது அப்பர்லேருந்து சென்னை எஃப்சி ஃபேனாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இலானோ ப்ளூமர் யாருன்னு. அவர் தான் நமக்காக டைட்டில் அடிக்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார், நம்மளோட கேப்டன்னே சொல்லலாம். அதே மாதிரி பிரேசிலில் இருந்து வந்த இலானோ மேன்செஸ்டர் சிட்டி போன்ற கிளப்ஸுக்கெலாம் விளையாடியிருந்தார். அதே மாதிரி அவர் இங்கே வரும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலே இருந்தது, நிறைய பேர் ஷாக்காகவும் இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய லீக்ஸ்லாம் விளையாடிட்டு வந்தார். இங்கே வந்து நமக்கு ஒரு கேப்டனாகவும் ஒரு மிட்ஃபீல்டராகவும் ரொம்பவே நல்லா விளையாண்டார். நிறையா ஃப்ரீ கிக்ஸில் கோல்ஸ் அடித்தார், கேப்டனாக நம்ம டீமை சாம்பியன்ஷிப் அடிக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா எக்ஸெப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இலானோ ப்ளூமர் கொடுத்ததுனால அவரை வந்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பொசிஷனில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ரியா ஓர்லாண்டி. ஆண்ட்ரியா ஓர்லாண்டி வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணார். பார்சலோனா அதுக்கப்புறம் ஸ்பெயினில் இருக்கிற நிறைய லீக்ஸுக்காக விளையாடியிருக்காரு. ஸோ அவரை வந்து சென்னை எஃப்சி சைன் பண்ணனே பார்சலோனாவில் விளையாண்ட ஒரு பிளேயரை சைன் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சைனிங்காக இருந்தது ஆண்ட்ரியா ஓர்லாண்டி சென்னை எஃப்சிக்கு சைன் பண்ணது. அதே மாதிரி அவரும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஒரு சீசன் விளையாண்டார், அதுக்கப்புறம் போயிட்டாரு. அதனால் இப்போ அவரை வந்து இந்த லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்னை எஃப்சியோட அன்எக்ஸ்பெக்டட் டாப் சிக்ஸில் நம்ம 3rd பொசிஷனில் யார் பார்க்க போகிறோம்னா, ரஃபேல் கிரிவலாரோ. ரஃபேல் கிரிவலாரோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2019-20 சீசன் நம்மளை ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். ஆனால் அவர் பெரிய லீக்ஸில் இருந்தெல்லாம் வரலை. ரஃபேல் கிரிவலாரோ ஒரு பெரிய டீமுக்கு விளையாண்டார், நேஷனல் டீமுக்கு விளையாண்டார் அப்படின்ற ஒரு பேர் கிடையாது அவருக்கு. பட் அவர் இங்கே வந்து நமக்கு கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸில் உண்மையிலேயே அவர் வந்து நமக்கு ஷாக் பண்ண வச்சார் எல்லாரையுமே. ஸோ அதே மாதிரி அவர் சைன் பண்ணதுக்கப்புறமா தான் சென்னை எஃப்சி ஒரு சீசன் ஒழுங்காகவே விளையாடாமல் அடுத்த சீசன் நேராக ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. அதுக்கு அடுத்த சீசனும் இந்த சீசன் ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணார். போன சீசனை விட ரொம்ப அக்ரெசிவான ஒரு ரஃபேல் கிரிவலாரோ நம்ம இந்த சீசன் பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்ஜுரினால அவரால் இந்த சீசன் ஃபுல்லாக விளையாட முடியல. பட் கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் சீசன் வருவார்னு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருந்து பார்க்கலாம். ஸோ ரஃபேல் கிரிவலாரோ அவரோட பாஸ்டில் இருக்கிற ஒரு பெருமைக்கு இல்லைனாலும் அவர் இங்கே வந்து கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்னால அவரை வந்து ஒரு 3rd பொசிஷனில் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2ல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே கொண்டாடுற ஒரு ஸ்டீவன் மெண்டோசா. ஸ்டீவன் மெண்டோசா கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர். அங்கே அவர் பிரேசிலில் ஒரு கிளப்பில் விளையாடிட்டு இருக்கும்போது அவரை லோனில் சென்னை எஃப்சி வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு அவர் வரும்போது இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பட் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்னால இன்னமும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸ்டீவன் மெண்டோசா நமக்கு கோவாவில் போய் கோவாவே அடித்து டைட்டில் வாங்கி கொடுத்த ஒரு பிளேயர். கோவா வந்து லீடில் இருக்கும்போது ஒரு ஹேட்ரிக் அடித்து ஸ்டீவன் மெண்டோசா அந்த ஒரு டைட்டில் அடித்து கொடுத்தாரு. அவரும் இலானோ ப்ளூமரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க.
அவரோட பாஸ்ட் பெருமை அவருக்கு இல்லைனாலும், இவ்வளோ பெரிய ஒரு கிளப்புக்கு விளையாடிருக்காரு, நேஷனல் டீமுக்கு விளையாடிருக்காரு அப்படின்ற ஒரு 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 குஷன் இல்லைனாலும், பட் கண்டிப்பாக அவர் இங்கே வந்து கொடுத்த பர்ஃபார்மன்ஸ், அவர் நமக்காக கொடுத்த சாம்பியன்ஷிப்ஸ், நமக்கு வாங்கி கொடுத்த பேர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் இந்த லிஸ்ட்டில் செகண்டில் கொண்டு வரதுல தப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம டாப் சிக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் சைனிங்ஸில் நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நெஸ்டா. நெஸ்டா யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூரோப்பியன் ஃபுட்பால் பார்க்குற எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரியும். நெஸ்டா இட்டாலியை சேர்ந்தவர், நேஷனல் டீமுக்காக நிறையா விளையாடியிருக்காரு, அதே மாதிரி ஏசி மிலானுக்கு விளையாடிருக்காரு, சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாடிருக்காரு, கிளப் வேர்ல்டு கப்பில் விளையாடிருக்காரு, அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக், அதுக்கப்புறம் ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸில் விளையாடிருக்காரு. அவங்க இட்டாலியோட ஒரு லெஜெண்டுனே சொல்லலாம் நெஸ்டாவை. அவரை வந்து சென்னை எஃப்சி சைன் பண்ணாங்க. ஸோ இந்த சைனிங்கை பண்ணோடனே நிறைய சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க, அதே டைமில் சந்தோஷமும் பட்டாங்க. நம்ம சென்னை எஃப்சி இந்த மாதிரி சைனிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற வந்து ஒரு மன ஒரு திங்கிங் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதே மாதிரி நெஸ்டாவும் வந்து யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணலை, வந்தார், ஒரு சீசன் நல்லா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாரு. ஸோ இதுதான் டாப் சிக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் சைனிங்ஸ் இதுவரைக்கும் சென்னை எஃப்சி பண்ணது. இதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பொசிஷனில் யாரை போட்டால் நல்லாயிருக்கும், நீங்கள் ஏதாவது பிளேயர்ஸ் மைண்டில் வச்சுருந்தீங்கனால கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சென்னை எஃப்சியை பற்றி ஒரு ரீசெண்டாக எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. சென்னை எஃப்சி இந்த மாதிரி ஒரு 10 கோச்சஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய போஸ்ட்லாம் வந்திருக்கு, ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. அதுலேயும் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் அவங்க அந்த கோச்சஸோட நேமெல்லாம் லிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த கோச்சஸை சைன் பண்ணுற ரேஸில் லீடிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பல்கேரியாவை சேர்ந்த ஒரு கோச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு ஃபார்மர் எஃப்சி ஆஸ்டானாவோட கோச், ஸ்டானிமிர் ஸ்டாய்லவ் அப்படின்றதான் இவரோட பேர். இவரோட நேஷனாலிட்டி பார்த்தோம்னா பல்கேரியா. பல்கேரியாவுக்கு ஒரு நேஷ்னல் டீமுக்கு கோச் பண்ணியிருக்காரு ஒரு வருஷம். அதுக்கப்புறம் எஃப்சி ஆஸ்தானா அப்படின்ற ஒரு கஜாக்ஸ்தான் கிளப்புக்கு கோச் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கோச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கஜாக்ஸ்தான் நேஷ்னல் டீமுக்கும் கொஞ்சம் கோச் பண்ணியிருக்காரு. இப்போ சென்னை எஃப்சி மேனேஜர் லிஸ்ட்டில் அவர் தான் லீடிங்கில் இருக்காருன்னு சில நியூஸ்லாம் வந்திருக்கு. பார்க்கலாம் சென்னை எஃப்சி என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு. ஒரு டிஃப்ரெண்ட்டான நேஷனாலிட்டி உள்ள ஒரு கோச்சுக்கு போகிறது தான் சென்னை எஃப்சியோட ஸ்டைல். அதே மாதிரி ஒரு பல்கேரியாவை சேர்ந்தவர்ன்றதுனால கண்டிப்பாக சென்னை எஃப்சி இவரை சைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ்.